ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஜிட்டல் ஆஃப்செட் மிஷின் தான். இது தான் நம்ம டிஜிட்டல் ஆஃப்செட் மிஷின். இந்த மிஷினில் இன்றைக்கி எப்படி நம்ம ப்ரிண்ட் போடுறது, இதோட ஃபங்க்ஷன் எப்படி நடக்கிறது, இதோட காப்பி ஸ்பீடு, இதை பற்றி டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வா, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ மிஷினை முதல்ல ஆன் பண்ணுவோம். இதுக்கு நார்மல் ப்ளக் தான், இது இந்த சாக்கெட் தான். இதை ப்ளக் பண்ணி ஆன் பண்ணிடுவோம். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இது மிஷின் சைடில் இன்னொரு சுவிட்ச் இருக்கும், இந்த சுவிட்சு இதை ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ மிஷின் ஆன் ஆகி வரும். ஆன் ஆகி வந்துருச்சு. ஓகே, இப்போ இன்புட்டுக்கு பேப்பர் வச்சுக்கிடும் வச்சுருக்கோம். தெரியுதான்னு தெரியல, நைட் டைமில் வீடியோ எடுக்கிறதுனால. சரி, அவுட்புட்டுக்கு இந்த பக்கம் ஒரு ட்ரே வரும். இந்த ட்ரையை நம்ம திறந்து விட்டுக்கலாம், ஜஸ்ட்டு இழுத்தா போதும். ஓகே, அதை ஜஸ்ட்டு இழுத்து விட்டுறோம். ஓகே, இப்போ அவுட்புட்டுக்கு உள்ள ட்ரேயும் ஓகே ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. சரி, இப்போ எப்படி மாஸ்டர் மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு மாஸ்டர் ப்ரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம நார்மல் A4 ஷீட்டு தான், இதில் ப்ரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். சரியா, இப்போது நம்ம நார்மல் ஒரு A4 பேப்பரில் ஒரு மாஸ்டர்னால் ஒரு சின்ன ஒரு டிசைன் நான் எடுத்து வச்சுருக்கேன். சரியா, இதை இப்போ எப்படி மாஸ்டர் மேக் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு இது மாஸ்டர் மேக் பண்ண இதை ஓப்பன் பண்ணிடணும். அதை தாண்டி இந்த மாஸ்டர் இந்த ஃபேஸ் டவுன் கீழே பார்த்து வர மாதிரி வச்சு விட்டால் போதும். அவ்வளோதான், பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு வச்ச உடனே அது மாஸ்டர் எடுத்துக்கிடும். தெரியுதான்னு தெரியல, பார்த்தீங்களா? ரெடி டு மேக் மாஸ்டர்னு இங்கே காட்டும். மாஸ்டர் கொஞ்சம் தூரம் எடுத்து அப்படியே வச்சுக்கிடும். சரியா, இப்போ நம்ம என்ன குவாலிட்டியில் வேணுங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டனாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இங்கே மாஸ்டர் மேக்கிங்கில் லைட் எரிஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா? அதுதான் மாஸ்டர் மேக்கிங் ப்ராசஸில் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பட்டனாக ப்ரெஸ் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே பாருங்கள் அந்த பேப்பரை எடுத்து மாஸ்டர் மேக் பண்ணும். மாஸ்டர் மேக் பண்ணி ஃபஸ்ட்டு காப்பியையும் அது நமக்கு தந்துடும். பார்த்தீங்களா, ஒரு காப்பி அது இப்போ மின் பண்ணி தந்தாச்சு. சரியா, இந்த காப்பி இப்போ எடுத்து பார்க்கலாம். ஓகே, அதில் கிராஸ் இருக்குது. மற்றபடி ஓகே. இது எதனால் கிராஸ் வந்துன்னா, நம்ம மாஸ்டரை விடும்போ இந்த எண்டு கொஞ்சம் வளைஞ்சிருந்து பார்த்தீங்களா, இதனால தான். இது இப்போது மாஸ்டர் நம்ம திருப்பி ரெண்டாவது வேறு மாஸ்டர் தான் மேக் பண்ணணும், இல்லைன்னா இந்த கிராஸோட வச்சு தான் இது பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த மாஸ்டர் மேக் பண்ண போகிறேன். சரியா, இது வேஸ்ட்டு தான். ஓகே, அப்போ திருப்பியும் சேம் தான், நேரமே வச்சது மாதிரியே நம்ம இதில் வைக்க போகிறோம். ஓகேவா? அது அப்படியே மெதுவாக இழுத்து எடுத்துக்கிடும். எடுத்தாச்சு, திருப்பி ஸ்டார்ட் கொடுத்தாச்சுன்னா மாஸ்டர் மேக்கிங் ப்ராசஸ் போகும். இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு காப்பி மாஸ்டர் மேக் பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு காப்பி வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு காப்பி வந்துருச்சு, அடுத்து செக் பண்ணலாம். ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. அப்போ ஒரு முதல்ல ஒரு 5 காப்பி இந்த மாதிரி ப்ரிண்ட் கொடுத்துருவோம். இதில் ஜஸ்ட்டு 5 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தா போதும்.
இப்போ காப்பி ஆகும் பார்த்துடுங்க. ஓகே, ப்ரிண்ட் வந்துருச்சு. அந்த ப்ரிண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம மாஸ்டர் அந்த பக்கத்துலேயே பாருங்கள். சரி, பேலன்ஸு காப்பீஸை இப்போ ப்ரிண்ட் போடலாம். அதான் இப்போ மொத்தம் 150 காப்பீஸ், ஒரு 5 காப்பீஸ் போட்டாச்சு. இனி 145. ஓகேவா, இப்போ ரெடியாக தான் இருக்கு பாருங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்பீடு வேணால் நம்ம கூட்டி விடலாம். இந்த ஸ்பீடு இப்போ 3 வச்சுருக்கேன். இப்போ 4 வச்சோன்னா இன்னும் ஸ்பீடாக ஆகும் பாருங்கள். தெரியுதா ஸ்பீடு? இப்போ 3 வச்சாச்சுன்னா திருப்பியும் ஸ்பீடு கம்மி பண்ணலாம். 4, 5. பார்த்தீங்களா, ஒரு 10 கூட ஆகாது, ஒரு 5 சொல்லலாம். நம்ம மொத்தமாக இதான் 150 காப்பீஸ் போட்டு முடித்தாச்சு. சரியா பாருங்கள் குவாலிட்டியை பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்கு. நீட்டாக இருக்கும், நீட்டாக பார்த்தீங்களா, தெளிவாக தெரியுதா? ஓகேவா, இவ்வளோ தாங்க நம்ம டிஜிட்டல் டூப்ளிகேட்டர். இதை பேப்பர் முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த மிஷினில் ப்ரிண்ட் போடுறதை இப்போ பார்த்தாச்சு. இனி இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஓகேவா, இதுதான் இந்த மிஷினோட ப்ரிண்டு செட்டப்பு. எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது காப்பி ரேஷியோ இதில் இருக்கும், எத்தனை பர்சன்டேஜ் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். இது ஸ்கேனிங் லெவல், டார்க்காக வேணுமா லைட்டாக வேணுமா, இல்லை ஆட்டோவில் வேணால் ஆட்டோவில் கொடுத்துக்கலாம். அடுத்து குவாலிட்டி, அது லைன், ஃபோட்டோ, பென்சில், அப்படி 3 குவாலிட்டி இருக்குது. இல்லை லைன் ஃபோட்டோ ரெண்டும் சேர்த்து அப்படின்னா இந்த பட்டனை லைனில் இருக்கா ஒரு வாட்டி கூட ப்ரெஸ் பண்ணி வச்சுன்னா லைனும் ஃபோட்டோ சேர்த்து வந்துடும். புரிஞ்ச, இவ்வளோதான். தாண்டி 2 இப்போ அப்படின்னா ஒரு மேட்டர் இருக்குன்னா அதை டபுளாக 2 காப்பி, மேலே ஒரு காப்பி கீழே ஒரு காப்பி அந்த மாதிரி வரணும்னா அந்த மாதிரி. இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சின்ன எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். மற்றபடி காப்பீஸ் எல்லாம் கொடுக்க இதில் இது இது ஃப்ரெண்ட் பொசிஷன் கொஞ்சம் அங்கே இங்கே அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க. சரியா, அதாண்டி எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ணதுக்கு ஒரு ஸ்டாப் பட்டன், இன்னொரு ரீசெட் பட்டன். இது என்ன செட்டிங் செட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை ரீசெட் ஆகிடும், அதுதான் ரீசெட். இப்போ இவ்வளோதான், இது ப்ரூஃபு. இந்த ப்ரூஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணானா ஒரு காப்பி வரும், ஜஸ்ட்டு நம்ம ப்ரூஃப் செக் பண்ணிடாது. சரியா, இது மாஸ்டர் மேக்கிங். இல்லைனா இப்போ ப்ரிண்டிங்கில் இருக்குது, நம்ம மாஸ்டர் மேக் பண்ணிச்சு. மாஸ்டர் மேக் பண்ண டைமில் இது மாஸ்டர் மேக்கிங் போட்டுட்டு மேக் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இந்த மிஷினோட ஸ்பீடுங்கிறது ஹை ஸ்பீடு 130 பேஜ் பர் மினிட். மற்றபடி இந்த மிஷினில் பெருசாகவே இல்லை, யூசர் ஃப்ரெண்ட் மிஷின், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே டீட்டெயில்டு ரிவ்யூ வேணும்னா கமெண்டில் கேளுங்க, நம்ம அடுத்த ஒரு டீட்டெயில்டாக இந்த மிஷினை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். சரியா, மிஷினை பார்க்கணும், இதுதான் அந்த மிஷினோட ஃபுல் வியூ. ஓகேவா, நைட்டில் அது எடுக்கிறதுனால ரொம்ப டீட்டெயில்டாக தெரியாது. பாருங்கள், இதுதான் அந்த மிஷினோட ஃபுல் வியூ. அதான் ஓகே, டாப் வியூ தெரியுதா? தெரியல. ஓகே, தெரியும் ஓரளவுக்கு. ஓகே, அவ்வளோ. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, மேலும் இது போல் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.